கல்கத்தால நடக்கின்றப்ப வந்து ஒரு 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 மா ஒரு டாக்டர் வந்து அந்த பெண்ணை வந்து கற்பழித்து ஒரு கொடூரமாக கொலை செய்திருக்கிறாங்க. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அதே போல தான் தமிழகத்தில் எத்தனை நடந்திருக்கே, சீமன் செபஸ்டின் சீமான அவருடைய கட்சி பொறுப்பாளர் இருக்கிற ஒரு ஆள் பதினேழு மாணவிகளை வந்து கற்பழிச்சிருக்கான், ஜிஞ்சிருக்கான், ஒரு ஆசிரியர் நடத்தி. ஏன் கல்கத்தால அந்த டாக்டர் வந்து இந்து தானே, ஐயர் பொண்ணா இருக்கும், அதுக்காண்டி எதுக்கு நம்ம பதுக்கு போகணும் அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க. இவங்க உள்ள எம்பிகள் எத்தனை, தமிழக எம்பிகள் எத்தனை பேர் போயிருக்காங்க, எவனா ஒரு குரல் கொடுக்குறானா, அதை கண்டிக்கிறானா? ஆனா இதே வந்து ஆப்பிரிக்கா கஜஸ்தான்ல வந்து ஏதோ இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டால் உடனே தமிழகத்துல எதிரொலிக்கும். இன்சை தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மலக்கோட்டை தர்மவந்துள்ளார். அவரை யாருக்கும் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து அங்கே வந்து ஒருத்தர் கற்பழிச்சு கொலை வண்டி மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியா சைடு தான் மிகப்பெரிய ஒரு இதாக எடுத்து நடத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பண்ணுறாங்கள வந்து இந்த திராவிட கட்சிகளும் அதை வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை, அதை வந்து அதை எதே பண்ணவில்லை. இதே வந்து இங்கே ஒரு ஸ்கூல்லையோ, அதாவது இந்து ஐயர் வச்ச ஸ்கூல்லையோ, மற்ற அதாவது இப்போ இங்கே தமிழகத்தில் ஒரு நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடத்துவாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? யா வேற ஒன்றும் இல்லை, கல்கத்தாவில் நடக்கின்றப்ப வந்து ஒரு 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 மா ஒரு டாக்டர் வந்து அந்த பெண்ணை வந்து கற்பழித்து ஒரு கொடூரமாக கொலை செய்திருக்கிறாங்க. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அதே போல தான் தமிழகத்தில் எத்தனை நடந்திருக்கே, தமிழகத்தில் எத்தனை நடந்திருக்கே, எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, எத்தனையோ விஷயங்கள் திண்டுக்கள் நடந்திருக்கு, திருச்சி நடந்திருக்கு, மதுரை நடந்திருக்கு. ஏன் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இந்த சொன்னோம்ல சைமன் செபஸ்டின் சீமான அவருடைய கட்சி பொறுப்பாளர் இருக்கிற ஒரு ஆள் பதினேழு மாணவிகளை வந்து கற்பழிச்சிருக்கான், ஜிஞ்சிருக்கான், ஒரு ஆசிரியர் நடத்தி. அப்போ அவன் எத்தனை அரசியல்வாதிகளுக்கு அந்த பெண்களை பழி கொடுத்துருப்பான். இதை தீவிரமாக விசாரிக்கணும், சிபிசிஐடி போட்டு இதை தீவிரமாக விசாரிக்கணும். இப்போ ஆம்ஸ்டான் படுகொலை இருக்கு பார்த்தீங்களா, அது போல இதை தீவிரமாக விசாரிக்கணுங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ இப்போ கூட ஒரு பேப்பர்ல பாருங்க, விபச்சாரி அலைகளில் மிரட்டி 4 காவலர்களை கைது செஞ்சிருக்கு, செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தொடர் கதையாக தான் இருக்கு. இப்படி ஒன்று பேசுறீங்களே, நம் தொப்புள் கொடி உருவான பங்களாதேஷில் என்னுடைய இந்து மக்கள், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிறுபான்மைகள் காக்கப்பட வேண்டும். பங்களாதேஷில் சிறுபான்மைகள் வந்து எங்களுடைய இந்து மக்கள் வந்து வீட்டை இழந்து பேர் வந்து என்னைக்கு அந்த பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை போது எப்படி அவங்கள பாகிஸ்தான் உள்ள இந்துக்கள் மற்றும் சைன மத புத்த மதங்கள் வந்தாங்களோ சிறுபான்மைகள், அதே போல தான் நீங்க பங்களாதேஷில் ரொம்ப கொடூரமாக நடந்துட்டு இருக்குங்க, வெட்டி கொள்றாங்க. இப்ப சமீபத்தில் அந்த வீடியோ பாருங்க, ஒரு வீடியோ வந்திருக்கு, ஒரு பெண்ணை வந்து ஒரு பெரிய கொடூரம், அது பெண்ணும் சேர்ந்துகிட்டு ஒரு பெண் சொல்லப்போனா பெண் உறுப்புல ஒரு பாட்டில் உள்ள ஒரு ஆங்குங்க, அவ்வளவு கொடூரம் வீடியோங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பத்தியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பேச மாட்டாங்க, இதை பத்திலாம் தமிழ்நாட்டில் பேச மாட்டாங்க. ஏன் பங்களாதேஷ் அந்த பங்களாதேசத்தை வந்து பாகிஸ்தான் பிரிவில் வந்து இவனுடைய உருது மொழிக்கும் மொழி பிரச்சனை தான். அதான் நம்ம இப்போ மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அந்த பங்களாதேஷுக்கு துணையாக போய் நம்ம இந்திய இராணுவர்கள் அனுப்புனாங்க, அதுல பல பேர் செத்து போயிட்டாங்க, பல பேர் செத்து 73,000 பாகிஸ்தான் வீரர்களை அடிப்பணையை வச்சு அந்த பங்களாதேசம் மீட்டு கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்திய அரசாங்கம் அது வந்து நினைவு நாள் நம்ம கொண்டாடி இருக்கோம். அப்படிப்பட்ட பங்களாதேஷ்ல எவனாவது இங்க தமிழ்நாட்டுல இருக்க எவனாவது ஒரு அரசியல்வாதி எவனாவது எம்பி மன்றத்துல கூடியிருக்க எம்பிகள் எத்தனை, தமிழக எம்பிகள் எத்தனை பேர் போயிருக்காங்க, எவனாவது ஒரு குரல் கொடுக்குறானா, அதை கண்டிக்கிறானா? ஆனா இதே வந்து ஆப்பிரிக்கா கஜஸ்தான்ல வந்து ஏதோ இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டால் உடனே தமிழகத்துல எதிரொலிக்கும். மணிப்பூர்ல நடந்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டம் நடத்தினாங்க, எல்லா கட்சியும் போராட்டம் நடத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கல்கத்தாவில் நடந்ததுக்கோ, நீங்கள் சொல்கிற வந்து பங்களாதேஷில் நடந்ததுக்கோ, தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிறதுக்கு யாருமே இந்த வந்து திராவிட கட்சியில் தமிழ்நாட்டில் யாருமே குரல் கொடுக்கலையே. அங்கே நடக்கிற போராட்டம் என்ன நினைங்க, மணிப்பூர் கலவரம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவங்க பேசுனாங்களே, இவங்கெல்லாம் வந்து அந்த கிறிஸ்தவர்களுடைய பண்டு காண்டி வந்தான். அந்த மணிப்பூர் கலவரமே பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் நக்சலைட்டுவாதிகள் அங்கே வந்து கிறிஸ்தவர்களுடையதான். இது போலதான் அந்த புனிதப்பூர் ஜோசப் இருக்கிற அதே போலதான் அந்த அங்க ஒரு கலவரங்கள் இதெல்லாம் ஒடுக்கப்பட்டாச்சு, ஒடுக்கப்பட்டிருவாங்க. எப்படி இந்த இந்திய நாட்டுக்கு எதிராகவோ இந்திய நாட்டுக்கு ஆதரவா வந்து எந்த கட்சிக்காரனும் தமிழ்நாட்டில் எவனும் செய்ய மாட்டான்.
ஆனா இந்திய நாட்டுக்கு எதிரினா உடனே திராவிட சித்தாந்தை, ஏதாவது பேசுனாதுல அமௌண்ட் கிடைக்கும், அப்ப அமௌண்ட வச்சுதான் நம்ம ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துல. அதே போல வந்து இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில வந்து ஓட்டு வேணும், நாங்க போய் ஓட்டு கேட்கறோம், இப்ப தேர்தல் வந்துருச்சு, எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் ஓட்டு வந்துடும். உடனே இவங்க என்ன செய்யறாங்க, நேரா இங்க வந்து பேசுறாங்க, பாதர்கிட்ட பேசுறாங்க, பாதர்கிட்ட பேசி தமிழ்நாட்டு பீப்பு அவர்கிட்ட அவர்கிட்ட பேசி அவரை சொல்லணும், அவர் மேல ஜெருசலத்துல பேசி கிறிஸ்தவர்கள் அனைவரும் முக ஸ்டாலின் அவர் தலைமையில வாக்களிக்குன்னு சொல்லி அவன் அங்க சர்ச்சில் சொல்லிடுவான். பாத்தீங்களா, உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில நடந்த ஒரு பிரச்சனையில மோடியை வஞ்சி விட்டு நாங்க திராவிட மாடலுக்கு தான் ஓட்டு போடுவோம் சொல்லி அதெல்லாம் செஞ்சிருக்கான். என் ஃபாதரே எத்தனை பண்ணியிருக்கான், ஏதோ பெண்கள் எத்தனை பேருக்கான் கற்பழிச்சிருக்காங்க அந்த ஃபாதியார்ல, எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. அந்த கிறிஸ்தவத்துல தான் இவங்களுக்கு பேசுவாங்க தவிர, மற்ற இந்துக்களோ இல்ல இந்திய பிரஜையோ இல்ல இராணுவ அதிகாரியோ இல்ல எங்க பாதிக்கப்பட்ட உலகங்களை பாதிக்கப்பட்ட கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட அவர் வந்து பங்களாதேஷுக்கு ஆதரவாக இந்துக்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டம் இந்த சென்னை தலைநகரத்தில் நடத்தினாரு. இதெல்லாம் பேச மாட்டாங்க. இது இங்க மட்டும் இல்லையா, எங்க நடக்கு, அதுக்கு அரசாங்கம் வந்து ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு எங்களை நம்புங்கள், எங்களை அமித்ஷா சொல்லியிருக்காரு எங்களை நம்புங்க, அந்த நீதிமன்றமே சொல்லியிருக்கு எங்களை நம்புங்க, தக்க நாங்க நடவடிக்கை எடுப்போம் இருப்பாங்க. அவ்வளவு. இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு மத்திய அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும், மோடி அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை எடுத்துக்கணும்னா உடனே இவங்க செஞ்சிருவாங்க. இல்ல சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியில பஸ்ல ஒரு பெண்ண கற்பிச்ச, அதெல்லாம் கொடூரமான விஷயம், பெரிய போராட்டம். இதே கல்கத்தால அதே மாதிரி ஒரு பெண்ணு தான், அதே மாதிரி டாக்டர், அவங்க அதை விட கொடுமை குறிப்பிட்டு கற்பழிச்சு கொண்டே பண்ணிருக்கேன். ஆனா இவங்க வந்து எந்த எஃபெக்டிவா தமிழ்நாட்டில் இல்லாம இருக்கு, எந்த கட்சியுமே வந்து அதை பெருசா பண்ணாம இருக்காங்க. ஏன் கல்கத்தால அந்த டாக்டர் வந்து இந்து தானே, ஐயர் பொண்ணா இருக்கும், அதுக்காண்டி எதுக்கு நம்ம பதுக்கு போகணும் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இவங்க உள்ள அரசியல் கூட்டணி ஆட்சி, மம்தா பானர்ஜி அந்த கூட்டணியில் இருக்கனால கண்டுக்காம இருக்காங்களோ, மம்தா பானர்ஜி கூட்டணிங்க, சட்டம் தன் கடமை செய்யுங்க. மோடி ஆட்சியில வந்து இப்ப எவ்வளவு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, சட்டம் தன் கடமை செய்யுங்க. உதான் பாருங்க, அந்த அதுக்குண்டான கற்பழிப்பு உண்டான குற்றவாளிகளை 100க்கு 100 ஒருவரையும் விடாம நாங்க கண்டுபிடிச்சு சட்டத்தை நிப்பாட்டுவோம், மக்கள் முன்னாடி நிப்பாட்டும். உடனே உங்களுக்கு இப்ப இந்த தமிழ்நாட்டுல பாருங்க, உடனே செஞ்ச மாதிரி இந்த மாயா சொன்ன மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இருந்து உடனே ரவுடிகள், இந்த ரவுடிகள்லாம் யாரு, ரவுடிகள் அவங்களும் பிரஜை தானே, அவங்க ஒரு சூழ்நிலை காரணமா ஏதோ ஒன்று பண்றாங்க. உடனே தமிழ்நாட்டுல உடனே என்கவுண்டரு காலை கைய காலை உடைக்கிறது அப்படியா பண்ணிட்டு இருக்காங்க. சட்டம் முன் அவங்க நிறுத்துவார்கள், சட்டத்து முன் அவர்களுக்கு சட்டம் என்ன சொல்லி தக்க தண்டனை நீதி வழங்குவார். பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்ததில்லை. பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானுக்கு வருண் ஐபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை போயிடுது. அது எப்படி பார்க்குறது, என்னத்தை இருந்தாலும் நாங்கள் வந்து சில நேரத்தில் வந்து தமிழக காவல்துறை வந்து சில நேரத்தில் மேலிடத்து பிரஷர்னால இல்லை சில திராவிட அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இவர்களுடைய ப்ரெஷரில் வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு நெருக்கடி காட்டும். அது அனைத்து கட்சிக்குமே, ஏடிஎம்கே உண்டு, டிஎம்கே உண்டு, ஏடிஎம்கே உண்டு, எந்தெந்த கட்சி இருக்கோ அந்த ஆளு கட்சிக்கு இப்போ ரொம்ப நெருக்கடி கொடுக்கும். அதே போல் எங்களுக்கெல்லாம் சரியான நெருக்கடி தான் பாருங்கள், எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க, கேஸ் போட்டு வச்சுருக்காங்க, நாங்கள் போகுதான் அந்த கருப்பு கொடி காமிக்கிறதுக்காண்டி. அது மாதிரி அங்கங்கே ப்ரெஷர் இருக்கு. அது போல் வந்து அங்கே உள்ள ப்ரெஷருக்கு அவங்க வந்து நாம் தமிழர் சீமானு சொல்லியிருக்காங்க. இவர் உணர்ச்சி வசப்பட்டு அதை பேசியிருக்காரு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை வந்து யார், நான் எங்களுக்கு எதிரியா, காவல்துறை நமக்கு எதிரியா, சீமான் அவர்களே காவல்துறை எதிரியா, காவல்துறை நம்ம நண்பன், காவல்துறை சகோதர சகோதரிகள். எங்க நம்ம காவல்துறை சகோதரிகள் பார்த்தீங்கன்னா இதே வந்து இஸ்லாமியர்கள் ஆம்பூர் கலவரத்தில் இஸ்லாமியர்கள் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கு நாங்கள் ஓடோடி கொடுத்தோம். அதனால அந்த காவல்துறைகளை வந்து அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுறத நாங்கள் வந்து எந்த அரசியல்வாதியாலும் நாங்கள் வன்மையாக கண்டிப்பா. நீங்கள் வந்து மோடி மத்திய அரசு அப்படின்னு சொல்றீங்க, எல்லா மாநிலத்திலும் இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து வருங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை போயிருக்கு, மத்திய அரசோ மாநில அரசோ, ஆனால் வந்து தொடர்ந்து எச்சாயத்தன் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன முழு காரணம், இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ கற்பழிப்பு நடக்குது, சிறுபிள்ளை விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் கற்பழிப்பு கோயிலெல்லாம் நடக்குது. இப்போ மனதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை இருக்கும், பொண்டாட்டி இல்லாமல் போயிருக்கலாம், பொண்டாட்டி செத்து போயிருக்கலாம், இல்லை பெண்கள் புருஷன் செத்து போயிருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இதில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, ஒரு நாயோட மோசமானவங்க தான் இந்த மாதிரி கற்பழிப்பில் இறங்குறாங்க. ஆனால் இந்த கற்பழிப்பு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதை தான், கஞ்சா, அவீனு, ஹெராயின் மெயின் தமிழகத்தில் டாஸ்மாக், இப்போ வீரன்ங்கிற ஒரு சரக்கு வேற வந்திருக்கு.
இப்போ உங்க கட்டிங் கோட்ரெல்லாம் கட்டிங் கோட்ரெல்லாம் கொடுக்க போகிறான். இந்த சரக்குனால தான் அவன் வந்து உணர்வை தாண்டி மான் தன்னுடைய மனிதன் என்றதை மறந்து மிருகத்தன்மைக்கு போய் இது மாதிரி வேலையெல்லாம் செய்கிறான். பூர்ண மது வழக்கு நீங்கள் ஒழிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சட்டங்கள் குறையும். அதே போல தான் இப்போ இந்த தமிழக எம்பிட்டு நாங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேங்க, தமிழக எம்பிட்டும் தமிழக எம்எல்ஏட்டும் தமிழக சட்டசபையிலும் எம்எல்ஏக்கிட்டும் நாங்கள் தமிழக முதலமைச்சரையும் நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த பெண்களுக்கு எதிராக ஃபோக்சோ சட்டத்தில் வந்து சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோக்சோ சட்டத்தில் வந்து ஒரு பெண் ஒரு சிறுமியை வந்து ஒரு 20 வயசு 30 வயசு ஆள்கள் வந்து அந்த பெண்ணை கற்பழித்தால் அவர்களுக்கு ஃபோக்சோ சட்டத்தில் கைது பண்ணி தண்டனை கொடுக்குறாங்க. ஓகே, சந்தோஷமான விஷயம் தான், தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அதே வந்து மைனர் திருமணம் சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த மைனர் திருமணத்தில் 16 வயசு 17 வயசு விவரம் தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுறாங்க. விவரம் தெரியாமல் கல்யாணம் பண்ணோடனே அவங்க அந்த பிள்ளை உடல் உறவு கொண்டு மாசம் ஆகணும்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரி போனால் இவங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், 18 வயசுக்கு மேலே பார்க்கணும். இவங்களே போலீஸில் தகவல் சொல்லி இவங்களே கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட வச்சு அந்த கேஸ் நடைமுறையில் வந்துக்கிட்டே இருக்கு. நடைமுறையில் வந்துட்டு இருக்கும்போது பார்க்கணுங்க, அடுத்து பார்த்தா புருஷன் பொண்டாட்டி இவங்களும் மேஜர் ஆகிட்டாங்க. குழந்தையும் பிறந்துச்சு, குழந்தைக்கு 1 வயசு 2 வயசு 3 வயசு முடிய ஆகி போச்சு. அப்போ ஜட்ஜு நீதிபதி போய் கேட்கும்போது இது வந்து பழைய இதுக்கு அந்த பொண்ணு போய் கை குழந்தையோட திண்டுக்கல் நீதிமன்றம் நடந்தது, ஒரு கை குழந்தையோட அந்த ஜட்ஜிட்ட போய் கேட்குது, ஐயா அப்படி இருக்க நாங்கள் வந்து மைனரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு தெரியாது சட்டம் தெரியாது, அதனால வந்து நாங்கள் வந்து அப்போ உள்ள விஷயத்துக்குலாம் செஞ்சுட்டாங்க, என் புருஷனை விட்டா எனக்கு வழி இல்லை, இந்த குழந்தைக்கும் வழி இல்லை, தயவுசெய்து இந்த விடுதலை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து உன் புருஷனாக இருக்கட்டும் உன் பிள்ளையா இருக்கட்டும் அப்போ அதெல்லாம் இருக்கட்டுமா, அப்போ வந்து நீ 17 வயசு 16 வயசு தான், அதனால அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 25 வருஷம் 30 வருஷம் கொடுக்குறாங்க. அப்போ 30 வருஷம் கழிச்சு எப்படி புருஷன் எப்படி பொண்டாட்டியாக வாழ்வான், எப்படி ஒரு அப்பனாக வாழ்வான்? இதை தமிழக எம்பிக்கள், இதில் தமிழக எம்எல்ஏக்கள் இதை தயவு கூர்ந்து இந்த சட்டத்தை போக்சோதிலிருந்து விதிவிலக்கை வந்து மாற்றணுங்கிறது எங்களுடைய இந்து மக்கள் கட்சி சத்திரவேல் பேரவையாக கோரிக்கை. மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இதை தவறாக சித்தரிக்கும் இந்த சிறுமியை கற்பழிவருக்கு கொடூர தண்டனை வழங்க வேண்டும்.